ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குடும்ப அட்டையிலிருந்து பெயர் நீக்கம் செய்வது எப்படி, அதாவது ரேஷன் கார்டிலிருந்து ஒரு நேமை எப்படி வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்படி கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் TNPDS அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும், TNPDS.gov.in அப்படிங்கிறது. ஸோ அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து கவர்மெண்டோட வெப்சைட்டு. இந்த ரேஷன் கார்டு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்கும். இதில் லாங்குவேஜ் நீங்கள் வேணாலும் மாற்றிக்கலாம், இங்கிலீஷ் வைக்கணாலும் வச்சுக்கலாம், தமிழ் சூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு பாருங்கள், இதுதான் வந்து நமக்கு தேவையான செக்ஷன். இதில் வந்து ஒரு உறுப்பினரை சேர்க்கணுனாலும் இங்கே ஆப்ஷன் இருக்குது. குடும்ப அட்டையில் உள்ள முகவரியை மாற்றம் செய்யணாலும் ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் போகணும். குடும்ப தலைவரையே மாற்றம் செய்யணும் அப்படின்னா இந்த மூணாவது ஆப்ஷன். குடும்ப உறுப்பினர் நீக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன். ஸோ நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் அஞ்சாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோடய ஸ்டேட்டஸை பார்க்குறதுக்கு இந்த அஞ்சாவது ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ இப்போ நமக்கு வந்து குடும்ப உறுப்பினரை எப்படி நீக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த நாலாவது ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மொபைல் நம்பர் கேட்கும். இது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு குடும்ப அட்டைகளையும் ஒரு மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கும். ஸோ அந்த குடும்ப தலைவரோட மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மொபைல் நம்பரை இங்கே நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். இப்படி என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து கேப்சா குறியீடுன்னு சொல்லி ஒரு 6-digit நம்பர் இருக்கும். இந்த நம்பர் நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று சென்ட் ஆகிருக்கும். ஸோ ஒரு 7-digit ஓடிபி. அந்த ஓடிபியை நீங்கள் இங்கேருந்து இங்கே டைப் பண்ணணும். அந்த ஓடிபி டைப் பண்ணதுக்கப்புறம் பதிவு செய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லாகின் உள்ளே லாகின் ஆகி உள்ளே போயிடும் பேஜுக்குள்ளே. இப்போ லாகின் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் கார்டோட எண், அந்த குடும்ப அட்டையோட நம்பரு, ப்ளஸ் அதோட நியாய விலைக்கடை, உங்களோட ரேஷன் கடையோட நம்பரு, ஸோ உங்கள் பேர், இதெல்லாம் காமிக்கும். இது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டில் இருக்கிற மெம்பர்ஸ் என்னென்ன எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் கீழே காமிக்கும். இதில் சேவையை தேர்வு செய்யும் இங்கே இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ என்ன அப்படிங்கிறத, இதில் குடும்ப உறுப்பினரை நீக்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணணும். நீக்கணும்னா என்ன ரீசன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று இறப்பு சான்றிதழ், திருமண சான்றிதழ், தத்தெடுப்பு சான்றிதழ் அல்லது அதர். ஸோ இந்த நாளில் ஏதாச்சும் ஒன்று, இப்போ ஒரு கல்யாணம் ஆகிட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நேமை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க, இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னா நேம் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்னால் ஸோ அந்த சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் இல்லைனாலும் நீங்கள் வந்து இதரங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு இருந்தால் போதும். ஸோ ஆதார் கார்டை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டை வந்து பதிவேற்று சூஸ் பண்ணிவிட்டு பதிவேற்றுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்லோட் ஆயிரும். ஸோ அப்லோட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ரீசன் எதனால் அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணணும், தமிழ்லேயும் டைப் பண்ணணும். ஸோ மேரீடு, தமிழில் நீங்கள் டைப் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டுட்டு அங்கேருந்து காப்பி பண்ணி கூட போட்டுக்கலாம். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியாச்சு, ரீசன் டைப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ யாரோட நேமை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். இதில் வந்து நேம் ரிமூவ் பண்ண வேண்டிய நேமை சூஸ் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு கீழே வந்து உறுதிப்படுத்தல், அதாவது நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களோடது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டு விட்டது. அதாவது குடும்ப உறுப்பினர் பேர் நீக்கம் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இதுதான் உங்களோட ரெக்வஸ்ட் நம்பரு, இந்த நம்பரை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரெக்வஸ்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, நான் அப்போ சொன்ன மாதிரியே இந்த அஞ்சாவது ஆப்ஷன் ஒன்று இருக்கும்,
அட்டை தொடர்பான சேவையினுடைய ஐயன்னு சொல்லி. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் அந்த நம்பரை நீங்கள் போட்டு செக் பண்ணலாம். இதோடய ஸ்டேட்டஸு இப்போ என்ன இருக்குது, கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதெல்லாம் இருக்குது, இன்னும் அனுமதிக்கப்பட்டதுன்னு வரலை. ஸோ அது வந்த உடனே உங்களோட நேம் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் ஆகும் ரேஷன் கார்டில் ஒரு பேரை வந்து ரிமூவ் பண்ணுறதான ப்ரொசீஜர். இதில் உள்ள மற்ற ஒவ்வொரு சேவையை பற்றியுமே நான் தனித்தனியாக வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.